பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் சம்பந்தமான இடங்களில் மாணவர்களுக்கு இப்புரிதலை மென்மேலும் புரிய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். பாடசாலைகள் ரீதியிலான சில செயற்பாடுகள், உதாரணமாக மற்ற மதங்களை சம்பந்தமான அவங்களோட கலாச்சாரங்களோ இல்லை அவங்களுடைய ஆடைகளோ, அது அவங்க எதற்காக கொடுத்துறாங்கன்றோ இல்லை அதை ஏன் பின்பற்றாங்கன்றத விளக்கத்தை மாணவர்கள் மத்தியிலோ இல்லை கல்வி நிலையங்கள் சம்பந்தமான இடங்களிலோ நம்ம முதல்ல புரிதல் ஏற்படுத்தணும். அப்போ தான் அவங்க வந்து புரிந்து ஒரு நட்புடன் செயற்படுறதுக்கு இது ஒரு முன் காரணமாக இருக்கும். அடுத்தது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு சுயநல காரணமாக அந்த ஒரு சுயநலத்தை கொண்டு வந்து இன்னொரு மதத்துல திணிக்க கூடாது. இதுதான் சரி, இதுதான் பிழன்றத திணிக்கிறத முதல்ல மன்னிப்பாட்டணும். ஒவ்வொரு மதம் நல்லதை சொல்லுது, இஸ்லாம் நல்லதை சொல்லுது, பௌத்தம் நல்லதை சொல்லுது, தமிழ் நல்லது, கிறிஸ்தவம் நல்லதை சொல்லுது. அப்படியான இருக்கக்குள்ள ஊடகங்கள் என்ன செய்யணும், வேற இதுக்காவது அரசியல் மூலமாக வேற விஷயங்களை சொல்லினதால மக்கிய மதங்கள்ல இருக்கிற வெறுப்பு தன்மையெல்லாம் கூடும். அடுத்த ஊடகங்கள் அந்த இதை விஷயங்கள் நிப்பாடும். ஒரு பள்ளியில் இருக்கிற ஆக்கள் இமாமாக்கள் முஸ்லீமாக அந்த ஏரியா மகல்லவாசி என்ன செய்யப்பட்டால் தமிழாக்கள்கிட்ட போய் அந்த என்ன விசேஷங்கள் என்ன உங்களை இது இது அதெல்லாம் கூட புரிஞ்சுக்கும். அதே மாதிரி சிங்களாக்கள்கிட்ட கிறிஸ்தவாக்கள்கிட்ட அப்படி அப்படி எல்லாரும் ஒரு ஒரு சுற்றுவட்டமாக அப்படி வரக்கூட அது மதநல்லிணக்கம் கடுமையாக இருக்கும். அது புரிதல் இல்லாத காரணத்தில் மதநல்லிணக்கம் கடுமையாக போகும்.